என்னடா நடந்து போயிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. பக்கத்துலதான் இருக்கு, அதனால தான் வந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சண்டிக்கலாம், நீங்க அதெல்லாம் தப்பான்னு வச்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பான ஒரு குட்டி பிளானு பார்ப்போம். இயற்கை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் நினைக்கிறேன் இன்னைக்கு காலையிலேருந்து. ஏன்னா உங்கள் வீட்டு மழை எல்லாம் செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. என்னோட சாங்ஸ் டைமில் தான் ஒன்றும் வந்துச்சுட்டு கிடச்சி. ஆ, அப்படிதான் அவனே சொல்லிக்கிறான். இட்ஸ் ஓகே. முடிச்சாடா கத்திர முத்திர சாடா. கரடி வந்து கூட்டத்துலேருந்து கீழேருந்து எட்டி பார்த்தா எப்படி இருக்கும் அதை நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. கரடியை கைஸ், நான் தான் உங்கள் எம்எஸ் த சிங்கர். ஒருத்தர் மூணார் வரைக்கும் தான் மழை வரும்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் மூணாரில் தான் இருக்குங்களா ப்ரோ? ஆமாம் ஆமாம் ஆமாம், மூணாரோட சவுண்டி தானே இதெல்லாம். ஆமாம் ஆமாம், இப்படி தான் உருட்டுவான். ஒத்துக்கவே மாட்டான், ஒத்துக்கவே மாட்டான். முன்னாடி போகிறவர் தான் நம்ம அழகன் கார்த்தி. சரிங்களா, அந்த கல் எங்கே இருக்கோ அதோட ரைட் சைடில் நீங்கள் போகணும். ஓகே, அதே மாதிரி அட்டைப்பூச்சி தொலை இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ரொம்ப இந்த ட்ரெக்கிங் சத்தியமாக ரொம்ப சேலஞ்சிங்காக எங்களுக்கு தோணுது, ஆனால் முடிச்சே ஆகணும். போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆரோ போட்டு காட்டியிருப்பாங்க கரெக்டாக, சரிதா? இந்த ஆரோ தான் இது போகிறதுக்கு வரத்துக்கு. நம்ம பிள்ளைங்க பாருங்கள், பயங்கரமாக போகிறானுங்க எல்லாம். காய்ஸ், உங்கள் கப்புள்ஸாக கூட்டினாங்க. கப்புள்ஸாக வரக்கூடாது, கப்புள்ஸாக தயவு செஞ்சு வராதிங்க. வந்தீங்கன்னா அந்த பெண்களால் ஏற முடியாது, பொண்ணு பொண்ணுங்க ஏறாது, இல்லைன்னா கூட வர பசங்க ஏறாது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, கப்பு கரடி குட்டியை பார்க்க போகிறீங்க. கரடி குட்டியை பாருங்கள், கரடியோட அண்ணனை பாருங்கள், நிறைய உள்ளிட்டுருச்சு. பிளான் சக்ஸஸ் யோமோ, பிளான் சக்ஸஸ். ரெடா, நாங்கள் பாதி இடம் தாண்டி வந்தாச்சு, இன்னும் மீதி இடம் தான் இருக்குது. எங்கள் மூச்செல்லாம் பயங்கரமாக வாங்குது, ரொம்ப டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. உனக்கு எப்படி அடிக்குது? உனக்கு அடிக்குது இருக்குது. உனக்கு ப்ரோ பயங்கரமாக அடிக்குது. ஆ, இவனுக்கு இதேமே இல்லை, இவனுக்கு இதேமே துடிக்கல. ஏன் சொல்லுங்க? ஆமாம், ஸ்கூல் பெல்லோட இவன் இதே அங்கே தான் அடிச்சுட்டு இருக்கு ரொம்ப நேரமா. ஏன்னா அவன் இதே அவகிட்ட இருக்கு, அவ தான் அவனுக்கு எல்லாம். செகண்ட் சாட்டர் லீவா உடனே பேங்க்ல வேலை செய்யறா, ஸ்கூல்ல இருக்கானா? சரி சரி, நம்ம வந்து இப்ப நம்ம அடுத்த காலம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், போகிமான் அட்வென்ச்சர் மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் நம்ம ஏற போகுது ஃபுல்லாமே செங்குத்தான பாதை. ஏ வழுக்கும், இதுக்கு மாதிரி செங்குத்தாக இருக்கும், ரெடி ஆகிக்கோங்க. ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன தான் நம்ம லைக்கில் வந்து நம்ம நிறைய விஷயத்தை நம்மளை ஒதுக்கி இருந்தாலும் சரி, நம்மளை வேணாம் தூக்கி போட்டிருந்தாலும் சரி, நம்ம லைஃப்பை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்.
அதுதான் முக்கியமான விஷயம். அது எக்ஸாம்பிள் தான் இது. இதுதா யார் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இயற்கை நம்ம கூட எப்போவுமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் ஜாலியாக முன்னேறி போயிட்டே இருக்கு. நம்மளுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம வைக்கிற ஓ ஸ்டெப்புமே நம்ம கேர்ஃபுல்லாக வச்சா நம்மளால் சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ அந்த விஷயத்த உங்களுக்கு உணர்த்து எப்போவுமே இந்த மாதிரி அட்வான்ஸான விஷயங்கள் மட்டும்தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த இடத்துலேருந்து மட்டும் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு போகணும். இந்த காட்டு தாங்க கோடு செந்தில், இந்த உலகமே ஒன்று எடுத்தாலும் இந்த உலகத்தை நீ ப்ரூஃப் பண்ணி ஆகணும். நீ யாருன்னு சொல்லி, இது வந்து எனர்ஜி கல், யா கல்லில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி. அவ்வளோ செந்தில், வா செந்தில். அவங்க வந்து நம்மளுக்கு முன்னாடி ஏறின பேட்சு அவங்களே இறங்கிட்டாங்க. இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கோம் வெற்றிகரமாக. அவங்ககிட்டலாம் கேட்டேன், வியூ செம்ம மாசாக இருக்கான். ஸோ அதனால் நம்மளும் இப்போ இந்த ஜெயம் பண்ணியே ஆகணும். ஓகே, எனர்ஜி ஆனால் திருப்பி செந்தில் வந்து எனர்ஜி ஏற்றிட்டு இருக்கேன். பக்கதான் போ, போ 2 கிலோமீட்டரா? ஆமா, படங்க ஒக்கமக்கா. சரி ஓகே, 2 கல் தான் வா. அவன் ட்ரெக்கிங் பண்ண குச்சி குட்டி குச்சத்தில் இவன் பாருங்க, அந்த காலத்து காட்டு வசமே ஒரு குச்சி. ஏ இது வந்து சார்பா இருக்குல்ல, இது வச்சு சொருவுறதுக்கு. யாருன்னா அனிமல்ஸ். அனிமல்ஸ் தான் தப்பா நினைச்சிருக்கேன். கோழிக்கூடில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ 3 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே ஏற பாலாசுரம் மலையை வந்து 2 பேர் தான் ஏறணும். ஒருத்தன் ஏறவே இல்லை, பாதியில் நிப்பாட்டான். பட் இங்கே இந்த மலையில் ஓ இவன் பாதி அறி ஏறி வந்துட்டான். அதுவே ரொம்ப பெரிய விஷயம். திஸ் இஸ் அ ஸ்பிரிட். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த பாட்டுக்கு ஷூட் எடுக்கிறதுக்காகவே உயிரை கொடுத்து வந்திருக்கேன். இன்னைக்கு 500வது வீடியோன்றதுனால ப்ரொமோஷனா? ப்ரொமோஷன் பண்ணிட்டான், அதனால தான் ஏறி வந்தான்னு சொல்கிறான். எல்லாம் யாருக்காக? எத்தனைடா? 400 சப்ஸ்கிரைபரா? 800 சப்ஸ்கிரைபருக்காக. சரி, ரொம்ப கணக்கு முக்கியம். 821 அந்த அத்தனை சப்ஸ்கிரைபருக்காக உயிரை பணைய வச்சு ஏறி வந்திருக்கான். தெரியல, ஒன்றும் கஷ்டமாக இருக்கும். இறங்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீரியஸாக ஈஸியாக இருக்கும். வழிக்கு போயிட மாட்டோம். ஆ, வலிக்கிற போகிறது வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக இறங்க தான் முடியும். வலிக்கிற போகிறத போகிறது வாங்குறது கம்மியாகிடும். ஏன்னா இறங்குறோம், கீழே உருண்டு வந்துன்னா மூச்சு வாங்க தான் செய்யும். என்ன சொல்கிறீங்க? பட் இந்த ஸ்பாட்டில் பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்குது. கப்புள்ஸாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நான் கப்பலாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவள் ஓகே தெரியல. அந்த கவிதை சொல்லு, இந்த கவிதை சொல்லு. மறந்துட்டான் வேறு ஒன்றும் இல்லை. யோசி 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 இந்த மாதிரி சொல்லு. மேகமாய் இருந்த உன்னை மழையாய் வந்தாய், இல்லை மழையாய் வரவில்லை, புயலாய் வந்து என் வாழ்க்கையை புரட்டி போட்டாய். மேகமாய் வந்து என்னை சூழ்வாய் என்று நினைத்தேன், ஆனால் கருமேகமாக வந்து என் மேல் மழையாய் பொழிந்து என்னை புரட்டி போட்டு என் வாழ்வை துவைக்க வைத்து. என்ன சொல்ல? அதான் உங்களுக்கு தான் துவைக்க வைத்து சொல்லுங்க. அவளை எதுவுமே புரியாதுடா, அவளுக்கு எதுவுமே புரியாது. அவள் புரியாது, தமிழ் தான்டா. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. காய்ஸ், இப்போ நாங்கள் ரெஸ்ட்டு முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். சரிங்களா? ஐ மீன் அடுத்த ஸ்பாட் இல்லை, இன்னும் மேலே ஏற போகிறோம். அதாவது மேகமே முடியிருக்கு, அந்த மலைக்கு தான் போக போகிறோம். ஏய் நீ லவ் பண்ணுறடா, உங்களுக்கு எப்படி நான் துடிக்கும்? அதுக்கு அதுக்கு நல்லா சம்மந்தம். ஏய் நாங்கள் சம்மந்தப்படுத்துவோம்டா. சம்மந்தப்படுத்து. ஏய் இது இறக்க மாதிரி காத்தி. ஐயோ, ஏய் இந்த இடத்துல ரொம்ப நல்லா டோன்ஸ் அடைக்கிறது. காய்ஸ் இப்போ காத்தி, நம்ம எப்படி காத்தி போனோம்? மேலே போனோம், கீழே குதிச்சா மேலே போலாம். எழுவாய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே. வாங்க மேலே ஏறலாம். நான் பாக்க நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி எபினேசர் வேற லெவல்ல மேலே ஏறாரு. ஏய் மதுரைக்காரனா சும்மா வாடா. என்னடா மதுரை கேக்குற? இதுக்கு மதுரைக்கு என்னடா சம்பந்தம்? நான் சம்பந்த படுத்துவோம், வா போலாம். சமந்தா கேக்குறான் என்ன நான் பேசலாம் பாருங்க. சமந்தா ஃபேன் அவர்களே சும்மா விடாதீங்க, கமெண்ட் செக்ஷன்ல வந்து இவன ஐபேட்ல பாட்டு ஒரு மலை தான் இருக்கு. சரிங்களா?
அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம். மூச்சு பயங்கரமாக வளர்ந்து, ஏன்னா ரொம்ப ஹைட்ல இருக்கும் கடல்லேருந்து. நான் சுற்றி மேகம் மட்டும்தான் இருக்குது காட்டுங்க. அதெல்லாம் கூட நானும் இருக்கேன். இவர் இருந்தால் நல்லா வந்திருக்கேன், நான் எல்லாம் வந்திருக்கவே மாட்டேன். ஸோ நல்லா குளுக்கோஸு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தோணுண்ணா கேட்டோன்னா அந்த வியூக்கு போயிடுவோம். அதுக்கப்புறமா முடிச்சிடலாம். லைஃப்பில் இருந்த மாதிரி தான், நம்ம கூட கடைசியாக யார் கூடங்களோ அவங்க மட்டும் கூட வருவாங்க. பாதி பேர் அங்கேயே நின்றுவாங்க, ஏன்னா அவங்களால முடியல, அதுக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படியா இருந்தாலும் அவங்க சப்போர்ட்டோ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அப்போ தான் உச்சின்ற சக்ஸஸ் நம்ம அடைய முடியும். அது வரைக்கும் நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. அவங்களோட பெஸ்ட்டுக்கு அவங்களோட உயரத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால ஏறவே முடியல இவனை. என்ன இல்லை, நான் ஏறி ஓடியாந்து காட்டிட்டேன். அவனை ஏறவே இல்லை, வேணாம் வேணாம்னு கத்தினே இருப்பாங்க. காது கேட்காத தவளை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரி தெரியும்ல. தவளையாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதுவும் அவங்க சொன்னது என் கேருக்காக தான் நல்லாவே இருந்ததுன்னா, ஆனால் அது மீறி புஷ் பண்ணி அவன் மேலே ஏறணும்னு அழைச்சேன். அவங்களுக்கும் சரி எனக்கும் சரி. இப்போ நாங்கள் உட்காந்து இடமே பயங்கரமாக நடந்தான், ஆனால் நாங்கள் இன்னும் உச்சிக்கு போனோம் ஆசைப்படுறோம். நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி தான் சில விஷயம் நம்மளுக்கு போதும்னு சொல்லி பட்டுறோம், ஆனால் நம்ம புஷ் பண்ணால் நம்ம எந்த ஆயிரத்துக்கு வேணால் போகலாம். ஸோ ஓகே. ஸோ அதனால் சீக்கிரமாக அவங்க தோல்வி ஒத்துக்காதீங்க, அதுதான் உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிக்க வைக்கும். நைஸ், சொர்க்கத்துக்கு வந்துட்டோம். இன்னொரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம், அதாவது இந்த வெட்டி முடியோட பீக் அதுதான். இது நீங்கள் எதுவும் சொல்லலாம், பீக் தான் சொல்லி, ஆனால் இதுலேருந்து இன்னும் பீக் இருக்குது. ஓகேவா, அங்கே போக போகிறோம். அதுதான் முட்டோட பீக் பாயிண்ட். ஃபைனலி மூணார் வந்ததுலேருந்து சூரியனே பார்க்க முடியலன்னு கவலைப்பட்டிருந்தேன். இது பார்த்தீங்களா சூரியன், இவ்வளோ தூரம் வந்ததுக்குமா சூரியனே தெரியும். அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு முக்கியமான மேட்ரே தெரியுது. நாங்கள் வந்து இப்போ மேகத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். மேகத்துக்கு மேலே எங்கேயும் என்றைக்கும் மழை பெய்ய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் அது இன்றைக்கி தான் நாங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். பாருங்க, பிடிச்ச பொண்ணை பார்த்தா பேசுவியா? பேச மாட்டேன்டா. அந்த மாதிரி தான் பொண்ணு பொண்ணு தான் தேவைடா. எனக்கு தேவைடா. உனக்கு பொண்ணு தானே தேவை? அந்த ஒரு பொண்ணு தானே வேணும். சுமார் கொளுத்தி போட்டுருக்கேன். இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது, அதனால பேச்சு வரணும். சொர்க்கத்துக்கு போக வழி தெரியுமா? இதை பற்றி காட்சி என்ன சொல்ல நினைக்கிறாரு கேட்போம். சரஸ்வதி சபதம் அந்த மாதிரி சாமி படத்துல பாத்துருந்த இடத்தெல்லாம் இது எடிட்டு நடச்சிடாதீங்க. என் முடிய பாத்தீங்களா, இப்படி இருக்க முடி எத்தோட தூக்கி மொட்டையாடுது. அந்த அளவுக்கு காத்தடி இந்த முடிச்சுல அவன் தப்ப தப்பா பேசுறாங்க. பேட் பாயிங்க வெற்றிகரமா நாங்க வந்து சேர்ந்து பீக்குக்கு. எப்பவுமே ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு வந்தாலும் நாங்கள் மெமரிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் எடுப்போம். இந்த வார்த்தை எதுன்னு சொல்லி நம்ம காத்தி தேடிட்டு இருக்காரு பாருங்க. இவ்வளோ நாங்கள் காலங்காலமாக நாங்கள் இந்த வந்து இந்த பழக்க வழக்கத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாட்டி அந்த லக்கியஸ்ட் பொருள் எதுன்னு தெரில, பார்ப்போம். ஓகே, ஐ திங்க் என் இந்த கல் இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ நான் இந்த கல் எடுத்துக்கேன். ஐ டேக் தி ஸ்டோன். ஓகே, நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க காட்டுங்க, ஃப்ரேம் காட்டுங்க. இருக்கு பாத்தீங்களா,
இது கீழே ஏதாவது தெரியுதா? தெரியாது, ஏன்னா மேகம் மறைச்சின்னு இருக்கு. சாதிச்சிட்டா ஃபர்ஸ்ட், ஃபைனலி சாதிச்சிட்டான். ஃபைனலி நான் ரெண்டாவது சாதிச்சிருக்கேன் அந்த மாதிரி. ஆனால் இந்த அர்த்தத்துக்கு தானே முதல் தடவை, இது முதல் தடவை. ஆனால் இது ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ தட் நாங்கள் சொன்னதா அந்த வெற்றி இந்த சக்ஸஸ் ஒன்றும் பார்க்குறப்போ மறக்க முடியாத அப்படின்னு தான் அந்த மாதிரி தான் இந்த இடம். ஆனால் ஒரு பொண்ணு நம்மளுக்கு தர வழி, இது நமக்கு தராது. எகிரி குச்சி பாடுறா தரும், பரவாயில்ல. அது ஓரடியாக சாப்பிடுச்சிடும், காதலில் விழுற மாதிரி தான். இதுலேருந்து எகிரி குச்சினா வழி தரும், காதலில் விழுந்தால் டெய்லியும் சாப்பிடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ஒரே நாளைச்சத்துக்கு போயிடலாம். ஸோ நாங்கள் சொன்னோம்ல வாழ்க்கையோட அந்த வெற்றிப்படி, இப்போ நாங்கள் அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். எகிரி உதி பெருதா, அதான் தெரிஞ்சு. எல்லாக்கிட்டையுமே சொல்கிறது தான், ஸோ நம்மளால் நினச்சா முடியாது, எதுவும் கிடையாது. நிறைய பேர் நம்மளை ஸ்டாப் பண்ண பார்ப்பாங்க, நிறைய பேர் நம்ம சப்போர்ட்டாக கூட வருவாங்க. ஸோ தட் நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம சக்ஸஸ் நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வெற்றியை அச்சீவ் பண்ணிட்டு இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, என்ஜாய் த மூமெண்ட், ஜஸ்ட் லிவ் த லைஃப். ஃபக்கிங் நண்பர்களே, இப்போ நாங்கள் வந்த இடம் ஃபுல்லாக மூழ்கிச்சு பார்த்துட்டு தான், ஃபுல்லாக மேகத்தால் மூழ்கிச்சு. மழை வர பயங்கர பெய்ய பெய்ய ஆரம்பிச்சு. இதோட எப்படி எப்படி போகணும்னு கீதிச்சுங்க முள். சரி ஓகே, எனிவேஸ் முன்னாடி வேறு ஒருத்தன் போயிட்டு இருக்கான், நாங்கள் வேறு அவனை விட்டுட்டோம். அவன் வரைங்க மேலே கொலை காணல இருக்கான் போகிறேன்னு தெரிஞ்சு. சத்தியமாக எப்படி அபிநேசர் நாங்கள் எங்களோட டீப்பான மன்னிப்பை நாங்கள் கேட்டுக்கிறோம். அம்மாடி காலில் என்னமோ கீழே வலிக்குது, வலிக்குதுங்க. பார்த்தீங்களா ஸ்லிப் ஆகுது. ஸோ வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ். உங்கள் ஆள் கூட உங்களை விட்டு போகலாம், ஆனால் உங்கள் நண்பன் உன்னை எப்பவுமே விட்டு போக மாட்டான். அப்படி தானே? அப்படி தான். என்னை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே இந்த மாதிரி தான். டேய் வேணா, அந்த மசல்லாம் கிடையாது. நீங்கள் தானே, நீங்கள் ரெண்டு பேர் தானே என் ஆள் கூட என்ன சேர்த்து வைக்கணும். ஜோக் பண்ணுறான். பிஜிஎம் ரூல்ஸ் போகலாம் போகலாம். உண்மையிலடா, இந்த ஊர் நாட்டுக்காரங்களாம் இந்த ஊர் புதுசாக வந்து வழி வழிகாட்டுவாங்க பார்த்தீங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இந்த தாத்தா கேம்லாம் ஒரு தாத்தா வருவார். ஆமாம், கேண்ட்ரு சார், கேண்ட்ரு வார் அந்த பாட்டு பாடலாமா? வாங்க நண்பர்களே, எங்க நாங்க போறோம்? எங்க நம்ம போச்சு குழப்பிட்டாருங்க. எங்க நம்ம வச்சு ஐயோடா, வாங்க நண்பர்களே, எங்க நம்ம போறோம்? முயற்சி திருவினை ஆக்கும் காத்தி மேல இருக்கும். எங்க நம்ம போறோம்? எங்க நம்ம போறோம்? பாத்தீங்களா காய்ஸ் எப்படி இருக்குன்னு? கூட்டத்துல ஒருத்தனை காணோம். அம்ஜிகர பாய்ஸ் இல்ல, நாய் பாய்ஸ்.